ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு யூஸ் ஆகிற டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம மிக்ஸி ஜார் புதுசாக வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா பிளேடோட ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிரும். அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக கல்லுப்பி எடுத்துகிட்டு அந்த பிளேடு கவர் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்க, இதை நம்ம நல்லா இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ஸ் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்ம உப்பு ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு வச்சுருப்போம். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ஈரப்பதம் ஆன மாதிரி இருக்கும். உப்பு உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக அதில் அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு உப்பு வந்து எப்போவுமே ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்க, இதில் நம்ம இப்போ உப்பு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால உப்பில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை எல்லாமே அரிசி வந்து எடுத்துட்டு உப்பு நமக்கு எப்பவும் போல் ட்ரையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் கண்ணாடி யூஸ் பண்ணும்போது நம்ம கைப்பட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மங்கள் தன்மை வந்துடும். ஸோ அதை எப்படி நம்ம சரி செய்யலான்னா, கொஞ்சமாக திருநீர் விபூதி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி கண்ணாடி மேலே தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பேப்பர் இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துட்டு அதை நல்லா கண்ணாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது கண்ணாடியில் இருக்கிற மங்கள் தன்மை எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த டிப்பை நீங்கள் பீரோவில் இருக்கிற கண்ணாடியிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம விபூதி எடுத்ததுக்கப்புறமா நம்ம புதுசாக வாங்கும்போது கண்ணாடி எவ்வளோ பளபளப்பாக இருக்குமோ அந்த அளவு உங்களுக்கு க்ளீன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால எறும்பு தொல்லை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மெயினாக உங்களுக்கு கிச்சனில் தான் ரொம்ப எறும்புகள் வந்து அதிகமாக வரும். இந்த மாதிரி நம்ம சாக்பீஸ் போடும்போது அதோட துகள்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பரவுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஸ்ப்ரெட் ஆகி பாத்திரங்களில் படும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு சாக்பீஸை லைட்டாக அதில் நனைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கோடு போடும்போது உங்களுக்கு அந்த தூள்கள் வந்து பரவாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கடையிலேருந்து முட்டை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் கெட்டுப்போன முட்டை இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி நிறைய எடுத்துகிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த முட்டைகளை இதுக்குள்ளே மூழ்க வைக்கணும். முட்டை அடியில் போய் உங்களுக்கு தங்கிருச்சு அப்படின்னா அது நல்ல முட்டை. ஒருவேளை முட்டை உங்களுக்கு மேலே மிதந்துட்டு இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு கெட்டுப்போன முட்டை. ஸோ அந்த முட்டையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம சக்கு பருப்பு வேக வைக்கும் போது குக்கர் மூடியிலிருந்து தண்ணி லீக் ஆகி உங்களுக்கு ஸ்டவ் ஃபுல்லாக நாசமாயிரும். அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா, குக்கர் மூடியோட அடிபாகத்தில் சமையல் எண்ணெயை கொஞ்சமாக தடவுறது மூலமாக அந்த லீக்கேஜ் வந்து கண்ட்ரோல் ஆகும். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும்.
இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெயை நம்ம தடவிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சு விசில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லீக்கேஜ் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க அண்ட் மறக்காமல் ஜிடி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.